ஸ்கூல்ல சொல்லிருந்தீங்க, அதுக்காக அந்த வீடியோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்தாலே சேலஞ்ச் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. பாருங்க, ரெண்டு டப்பா எடுத்துருக்கேன், ஒரே அளவு அந்த டப்பா, ரெண்டு டப்பா எடுத்துருக்கேன், ஒண்ணுல எங்க அம்மா ஒண்ணுல நான். யாரு ஃபர்ஸ்ட் டப்பாம நினைக்கிறாங்களோ அவங்க வின்னர். இங்க பாருங்க சொல்லி சிப்ளிங் வந்து பாருங்க பாக்கலாம். டைமிங் எல்லாம் கிடையாது, ஆனா யாரு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்களோ அவங்க வின்னர். ஏமா பறிக்கிறது வந்து வீடியோல காட்ட முடியாதுனா வீடியோ லெந்தா போயிரு, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் வீடியோ போட முடியும். நீ ஒரிக்கிறது பார்த்து ஜெயிச்சிருக்கு. எல்லாம் ஒருத்தர் கமெண்ட்ல வேற ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அம்மா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. காய் கொத்து கொத்தா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயும் இந்த தப்பா நம்பிடு. காய் இது வந்து புடுங்கி மறுபடியும் முளைச்சதுனால ஏதோ ரெண்டு நாலு தான் இருக்குது, அதனால கொஞ்சம் குயிக்கா பொறிச்சு பாக்குறோம். காய் நிறைய இருக்கிற செடியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பத்தாது, வான்லாகி வச்சுட்டு பொறிக்கணும். தப்புன்னு நம்பி இருக்கு கொஞ்ச நேரத்துல. அதிகமா இல்லைன்னு சொல்லி அப்படியே இருந்தாலும் பிஞ்சு காய்கள் தான் அதிகமா இருக்கு. பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இது பறித்து முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன், யார் வின்னர்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் ஓவர் ஆயிடும், இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற டவருக்கு வந்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால் இப்போதைக்கு விடைபெறுகிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு வெயிட் பண்ணலாம், பாதிக்கு மேலே பறிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரம் கலக்கா பறிச்சோம், நிலவரத்தை பாருங்க என்னுடைய அதோட பாதாளத்தில் கிடக்குது கபாது வருது. அரை டப்பாக்கு மேல வந்துச்சு, பத்து நூறு கால் டப்பா வந்துருக்குது. பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட டப்பாவும் ஒரே அளவு வந்துச்சு, அது எப்படின்னு சொல்லுங்க நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள ஒருத்தர் வந்துங்க என்கிட்ட நாயம் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த சைடு கேப்ல அவசரமா பொறிச்சுக்கிற அப்படிங்க. நாயம் பேசிட்டே நீ பொறிச்சிருக்கோம்ல, நாயம் பேசிட்டே நீங்க. நான் வேற சேலஞ்சுங்கிறது மறந்துட்டு அந்த அந்த அம்மனி கிட்ட வேற பேசிட்டு நின்று இருந்தேன். ஒரு காய் பொறிக்கிறது அப்புறம் நாயம் பேசுறது. நான் கடகடன் ஓடி குடிச்சிட்டேன். சொல்லடா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங்கல அந்த தப்பா இருந்தது அம்மா தப்பா போட்டேன். பாத்தையா, ஓ என்ன வேலை வண்டி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஓடிச்சு. பாத்தையா அள்ளி போட்டு புல் பண்ணிருக்கிறாங்க நண்பர்களே, இதெல்லாம் நியாயமா? ஒருத்தரை நேர்மையே பாடுபடுவேன். சொல்லல, நான் பொதுவா கருத்து என்னுடைய கருத்து. அது இல்ல இல்ல குத்தி எல்லாம் காட்டு, நீ செய்யிச்சு வின் பண்ணு. சரி இப்ப நம்ம வந்து எவ்வளவு அளவு இருக்குதுன்னு காட்டிடலாம். சரி சம்மா இருக்குது சரியா, டிரா மேட்ச்ல முடிச்சிடலாம். பார்த்தைய வேலைய அந்த ஈட்டிங் சேலஞ்சும் டிரா மேட்ச்ல முடிச்சு. எனக்கு நல்லதா. சரி நீ ஜெயிச்சு வச்சுக்கலாம்.
கையே வலிக்குதுப்பா சாமி, என்னால முடியாது இதுக்கு மேல. ஒரு படி காய்க்கே கை வலிக்குதுன்னா ஒரு மூட்டை காய் பொறுக்கிறீங்க. ஒரு படி காய் இப்போ இதுக்கு முன்னாடி பறிச்சிட்டு இருந்தது? இதுக்கு முன்னாடியும் கேட்டனே. இருந்தாலும் பறிச்சது கை வலிக்குதுலோ. இங்க வாருங்க, வெறும் கொடிதான் தெரியும், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறீங்க. வாருங்க, இதெல்லாம் வந்து பொறிக்காத கொடி, ஆனா பார்த்தா பொறிச்ச கொடி மாதிரி தெரியுதேமா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ட்ரா மேட்ச்சில் முடிக்கிறோம். அடுத்த ஒரு சேலஞ்சில் சந்திக்கலாம். ஏன்னா அவங்க நியாயம் பேசிட்டு இருந்ததுனால ட்ராவாகி போச்சு, இல்லைன்னா தோல்வி விட்டுருக்கோன்னு. நல்லதாக போச்சு, கடவுளாக பார்த்து ஒருத்தர் அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க வந்து எங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்களா, அப்புறம் அந்த மெய் மறந்து பேசிட்டு இருந்தாலும் நான் பொறிச்சு போட்டேன். கேப்பில் பொறிச்சிட்டு என்ன வண்டி இருக்கிறாங்கன்னு தெரியல. அள்ளி போட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சமாக தான் போட்டோம். இங்கே வரும் கொடி இருக்குது, வருங்க பொறிச்சு. ஓகே பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம் சொல்லிடு. நீங்களே ஜட்ஜ் வந்து நீங்களே சொல்லுங்க, தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க கலக்காய் ஷாப்ல வாங்க. ஓகே பாய், பாயா, பாய்.